நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த பிள்ளை கேட்கறது அப்படியே சொல்றேன், இப்போ நல்லா மனசுல வாங்கிக்கோங்க. ஏஎம் பிரேதே, யார் ஒருத்தர் மரணம் அடைஞ்சுட்டாரோ. ஏஎம் பிரேதே விசிகித்சா மனுஷே, அந்த போனவனை பற்றி மனுஷர்களுக்கு நடுவில் பெரிய சந்தேகம் இருக்கே. விசிகித்சா விசிகித்சா தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவல். ஒருத்தனுக்கு மரணம் சம்பவிச்சு கொடுத்து இனிமேல் அவனுக்கு என்ன நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு எத்தனை ஆசையில் இருக்கும். விசிகித்சா மனுஷே, அப்போ அவள் என்ன சொல்கிறாளாம், ஓட்டி ரெண்டு மூணாக பிரிஞ்சு போச்சு, இப்போ இப்படி இருக்கிறவா இப்படி சொல்கிறா, அங்கே இருக்கிறவா அப்படி சொல்கிறா, அங்கே இருக்கிறவா அப்படி சொல்கிறா. யமனே, எனக்கு இது யார் சொல்கிறதில் சரின்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு. இப்போ ஏஎம் பிரேதே விசிகித்சா மனுஷே அஸ்தித்யேகே, ஏகே ஒரு கோட்டி சொல்கிறது அஸ்தி இருக்குன்னு சொல்கிறா. நாயம் அஸ்தி இது செய்கே, அயம் நாஸ்தி இல்லே அப்படின்னு இன்னொரு கோட்டி சொல்கிறா. இருக்குன்னு சொல்கிறா இல்லைன்னு சொல்கிறான்னுட்டாம். ஏயம் பிரேதே விசிகித்சா மனுஷே அஸ்தித்யேகே நாயம் அஸ்தி இது செய்கே ஏதத் வித்யாம் அனுசிஷ்டஸ்துவயாஹம் வராணா மேஷ. இந்த வித்தைக்கடி எனக்கு பதில் வேணும், இதுக்குரிய பதில் சந்தேகத்தை நீர் தான் போக்கணும். இப்போ ஒன்று முதல்ல பார்ப்போம். இவன் என்ன சொல்கிறான், இந்த உயிர் விட்ட விற்பாடு, ஆத்மா புறப்பட்ட விற்பாடு, இது மரணம் ஏற்பட்டுவிடுத்தா, இதற்கப்புறம் இருக்குங்கிறா இல்லைங்கிறான்னு கேட்குறான் பிள்ளை. நமக்கு என்ன தோணும்னால், மேலே பிறவி உண்டா பிறவியே கிடையாதா, ஒரு கோட்டி அடுத்த பிறவி உண்டுங்கிறா, இன்னொரு கோட்டி அடுத்த பிறவி கிடையாதுங்கிறா, அவ்வளோதான் நம்ம கேட்க தோணும். இப்படியா இருந்ததுன்னு வச்சுங்க, கொஞ்ச நாள் முன்னாடி நான் சொன்னேன் இல்லையோ, இந்த வத்தல் தொத்தல் மாட்டை கொடுத்து எந்த புண்ணிய லோகத்துக்கு நீர் போகிறதா இருக்கீர் என்று பிள்ளை கேட்டானா, அந்த கேள்வி கேட்கச்சேவே ஆத்மா இங்கிருந்து பிரிஞ்சு இன்னொரு லோகத்துக்கு போகும் வாழும் வேற பிறவி இருக்குது, இந்த நம்பிக்கை இல்லாட்டா அவன் ஏன் அந்த கேள்வி கேட்டிருக்க போகிறான். இப்போ இந்த இப்போ கேட்குறச்சே மடுத்த பிறவி இருக்கா இல்லையான்னு கேட்குறாளே, அது அத்தோடையே முடிஞ்சு போயிடுமான்னு கேட்குறாளேன்னு இருந்தால் நீர் என்னவனா மாட்டை கொடுத்துருக்கோன்னு அவன் கவலையப்பட்டிருக்க மாட்டான். எப்போ நீர் புண்ணியலோகத்துக்குன்னு ஆசைப்பட்டுட்டு மாட்டை கொடுத்துட்டு கடைசியில் பாபலோகத்துக்கு போட போகிறீரேன்னு பிள்ளை சந்தேகப்பட்டிருக்கான். அந்த சந்தேகப்பட்டதுலேருந்தே மறுபிறவி இருக்குங்கிறத அவன் ஒத்துணுட்டான். இல்லைன்னா தானத்தை பற்றியே கவலைப்பட்டிருக்க மாட்டானே, இந்த பசு கோதானம் பண்ணணும் யஜ்யம் பண்ண போகிறோம் உயர்ந்த லோகத்துக்கு போக போகிறோம் இதுவே அவனுக்கு நம்பிக்கை இருந்திருக்காது. அந்த நம்பிக்கை இருந்திருக்கு. அப்போ அவன் என்ன கேட்குறான், இருக்குங்கிறா இல்லைங்கிறாள்னால் அவன் இதுக்கப்புறம் பிறவி உண்டா பிறவியே கிடையாதா, ஆத்மாவே உண்டா ஆத்மாவே கிடையாதா, அதெல்லாம் அவன் கேள்வியே இல்லை, அதெல்லாம் அவன் நம்புகிறான். ஆத்மா தேகத்தை விட வேறு, தேகத்திலேருந்து புறப்பட்டு தான் ஆத்மா இன்னொரு இடத்துக்கு போகிறார், அது புண்ணியலோகம் இருக்குது பாபலோகம் இருக்குது, புண்ணியம் பண்ணவர்கள் புண்ணியலோகத்துக்கு போவா பாபம் பண்ணவர்கள் பாபலோகத்துக்கு போவா எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சு தான் இருக்குது. அப்போ என்ன கேட்குறான், அஸ்தி தேகே நாயமஸ்தி செய்கேங்கிறாள்னால் இருக்கு இல்லை, எது இருக்கிறது எது இல்லை. முமுக்ஷு மோட்சமடையணும்னு ஒருத்தர் ஆசைப்படுறாரு, ஆசைப்படுறவர் எங்கே போவார், மோட்சமடையறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படலையே, அப்படி இருக்கிறவா எங்கே போவா. இது முதல் கேள்வி நன்னா வாங்கிக்கோங்க. அடியனுக்கு திரும்பி வரவே கூடாதுங்கிற ஆசை இருக்குது. இவங்க இத்தனை பேர் நீங்கள் உட்காண்டிருக்கீங்க இல்லையோ, சட்டுன்னு நமக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுப்போம், நம்ம அடுத்த பிறவி என்னவா பிறக்கணும், அவா வா கிடுகிடுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவா, இதுவா இதுவா அதுவா அதுவா. ஆனால் கடைசியில் ஒரு சின்ன பிள்ளை எழுந்திருந்து நான் பிறக்கவே வேண்டாம் சாமின்னு, அப்போ தான் ஓ அந்த பதில் மறந்தே படுத்தே நமக்குன்னு தோணும். இவர் கேட்ட உடனே கொஞ்சம் மயங்கி போயிட்டோம். அடுத்த பிறவி என்னவா பிறக்கணும்னால் ராஜாவா பிறக்கணுமா ராணியாக பிறக்கணுமா வித்வானா பிறக்கணுமா என்னவா பிறக்கணும் எல்லாம் தேடுமே தவிர பிறக்க வேண்டாம்னு சொல்ல தோணணும் இல்லையோ. நாம் பிறந்ததற்கு ஒரே பயனே மறுபடியும் பிறவாமை. அப்போ இந்த பிள்ளை சொல்கிறதே அஸ்தி தேக்கே மறுபிறவி பிறந்து பிறந்து வெவ்வேறு லோகத்துக்கு போவாங்கிறாளே நாயமஸ்தீச்சு செய்கே திரும்ப பிறக்கவே மாட்டா வைகுந்தத்துக்கு போயிடுவான்னு சொல்கிறாளே எது எனக்கு சந்தேகமாக இருக்குது. அப்போ மற்ற லோகத்துக்கு போகிறவன்லாம் எதை ஆசைப்படுறவன், வைகுந்தத்துக்கு போகிறவன் எதை ஆசைப்படுறவன் இல்லைன்னு எப்படி வச்சுங்க, என்ன ஆசைப்பட்டா வைகுந்தத்துக்கு போவா, என்ன ஆசைப்பட்டா வேற லோகத்துக்கு போவா, அந்த லோகத்துக்கு போகிறதுக்கு வழி என்ன, வேற லோகத்துக்கு போகிறதுக்கு வழி என்ன, இதிலெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது, ஆத்ம தத்துவம் எனக்கு புரியல, என்னத்தை பண்ணவன் எங்கே போய் சேரப்போகிறான், போனவன் ஏன் திரும்பி வரான், ஏன் இந்த லோகத்திலேயும் திரும்பி வர்றதில்லை, இது எல்லாத்த பற்றியும் தான் எனக்கு சந்தேகம். ஏன்னா அதெல்லாம் சாஸ்திரத்தில் ரொம்ப கூடமான அர்த்தம், ரொம்ப மறைச்சு மறைச்சு சொல்லப்பட்ட அர்த்தம், அதை தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது சொல்லும்னு கேட்டான். உடனே நிதானமாக யோசிச்சுட்டு யமன் பதில் சொல்ல ஆரம்பிச்சிடணுமோ இல்லையோ, தான் தானே மூணு வரம் தரேன்னு சொல்லியிருக்கார், ஆனால் கேட்டிருக்கிற ரொம்ப வசதியான அர்த்தத்தை கேட்டிருக்கான், நேரம் இப்படி யாருக்கு வேணால் சொல்லிட முடியாது, பரீட்சை பண்ணி பார்த்து தான் பிள்ளைக்கு அர்த்தத்தை சொல்லணும், முடிவு வந்துட்டார்.
யமதர்மராஜன் இவனுக்கு பரீட்சை வைக்கிறாருப்போ. பரீட்சைன்னா அவள் வைக்கிற பரீட்சை எப்போவுமே வசதியான பண்டத்தை காமிச்சு லோகத்தில் எதை பார்த்து மயங்குவோமோ. நீ கேள்விப்பட்டிருப்பில்ல, மூணு கோடாலியை காமிச்சார், தங்க கோடாலி, வெள்ளி கோடாலி, இரும்பு கோடாலி, இதில் எது எதுன்னு சொன்னால் ஒருத்தன் நல்லா பரீட்சையெல்லாம் ஜெயிச்சிட்டான்னுட்டு. அதை போல் இவரும் இப்போ பரீட்சை வைத்து பார்க்குறார், உனக்கு இது தரேனே இந்த கேள்வி விட்டுடேன், அது தரேனே இந்த கேள்வியை மட்டும் விட்டுடேன், அதையே தரேனே இந்த கேள்வியை மட்டும் விட்டுடேன்னா. அவன் எதை கொடுத்தாலும் சின்ன குழந்தையாட்டம் அந்த சொப்பு சாமான் தான் ஓணுன்ட்டான். இந்த குழந்தைய தான் அதுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியாது, சொப்பு சாமான் வச்சுன்னு விளையாடிட்டுருக்கோம். அப்போ இப்போ இது வேண்டாம் அது வேண்டாம், ஒன்று 100 ரூபா பொம்மை வாங்கித்தரேன், 1000 ரூபா பொம்மை வாங்கித்தரேன்னாலும் அந்த உடஞ்சி போயிருக்கிற சொப்பை அருக்கஞ்செட்டி வச்சுன்னு விளையாடுற குழந்தை அதுதான் வேணும். அதை விட்டுட்டு நீங்கள் என்ன வேணால் கொடுத்து பாருங்கள், அது சமாதானமே அடையாது. அது தெரியாததுனால அதை ஒரே பிடிவாதமாக பிடிச்சிருக்கு. ஆனால் இவனுக்கு நன்னா தெரிஞ்சு வச்சுட்டுருக்கான், இதெல்லாம் அல்ப பலம் அஸ்திர பலம், இதை வாங்கிட்டு பிரயோஜனமே இல்லை. நாம் கேட்டிருக்கிற கேள்விக்கு பதில் கிடைத்தா தான் சிறந்த பலம் நமக்கு கிடைக்கும் என்று அந்த பிள்ளைக்கு இருக்கிற தெளிவு. அந்த தெளிவை 4 மந்திரத்தில் பரீட்சை பண்ணி பார்க்குறார் யமன். ஒன்றுத்துக்கு அவன் மசியறதா இல்லை. பார்ப்போம், தேவை ரத்ராபி விசிகித்சிதம் புரா நகி சுவிஜேயம் அனுரேஷ தர்மா அன்னம்பரம் நச்சிகேதோ விரணீஸ்வ மா மோபரோத்சீரதி மா ஸ்ருஜைனம். அதுக்கு தான் திருஷ்டாந்த கிடையே சொன்னேனே, கடன் கொடுத்தவன் வட்டியை கொண்டா கடனை கொண்டா வட்டியை கொண்டா அசலை கொண்டான்னு தொந்தரவு பண்ணுவாளாம். அதை போல நீ ரொம்ப தொந்தரவு பண்ணுற நச்சிகேதஸ் பண்ணாதேங்கிறான். கடன் கொடுத்தவ குறைச்சலா இப்போ கடன் கொடுத்துருக்கான்னா தொந்தரவு பண்ணலாம் வாங்கலாம். அதிகமாக கடன் கொடுத்துருந்தாள்னா கொடுத்தவா தான் பயப்படணும், குறைச்சலாக வாங்கியிருந்தால் வாங்கினுமா பயப்படணும், நிறையா கொடுத்துருந்தா கொடுத்துவா பயப்படணும். அதுக்கு தகுந்த அவளுக்கு தான் ஆபத்து. இப்போ ஏன்னா வாங்கிட்டோம் வாங்கிட்டு போயிட்டான், அதுக்கப்புறம் கிடைக்கணுமே கிடைக்கணுமே நிவாதான சமப்படணும். அதனால் இது கடன் கொடுத்தவனை போல் என்னை துன்பம் கொடுக்காதே. தேவை ரத்னாபி விசிகித்சான், இது முதல் உபாயம். இவன் கையாள்றது வேணும்னு ஒரு யுக்தியை கையாள்றாரு யமன். நீ கேட்ட கேள்வியில் தேவதைகளுக்கு கூட இன்னும் சந்தேகம், அவளுக்கே கூட அதுக்கு பதில் புரியவே இல்லை. தேவை ரத்னாபி விசிகித்சான், தேவதைகளுக்கு கூட இந்த விஷயத்தில் இன்னும் விசிகித்சை தான் இருக்குது, இன்னும் எது எதுங்கிற தேடுதல் தான் இருக்குது. புறா நகி சுவிஜேயம் அனுரேஷ தர்மா, ஏன் அப்படி தெரியாதுனால், இந்த மண்டபத்தில் ஒரு யானை நிற்கிறது. எங்கே இருக்குது யானைன்னு கேட்டால் நீங்கள் இது ஒருக்கே யானைன்னு சொல்லிடுவீர். இதில் ஒன்றும் சந்தேகத்துக்கு இடம் இல்லை. இவ்வளோ பெரிய மண்டபம், அந்த மைதானம் சேர்த்து ஒரு குண்டூச்சி கீழே விழுந்துருது. எங்கே இருக்குதுன்னு கேட்டால் கண்ணுக்கு தெரியுமா, தேட வேண்டியதான், எல்லாரும் சேர்ந்து இங்கே தேடணும் அங்கே தேடணும். ரொம்ப சின்னது ஊசி, சூக்மமாக இருக்குது, அணுவாக இருக்குது. ஒரு வஸ்து ரொம்ப சின்னதாக சின்னதாக அது சுலபத்தில் புரியவே புரியாது. அது பெருசாக இருந்ததுன்னா என்னன்னு தெரியும். இந்த பொடி எழுத்தில் போட்டுட்டாலே கண்ணாடியெலாம் எப்படின்னு வச்சு என்ன போடுறான்னு படிக்க வேண்டியிருக்கோம் இல்லையோ, ரொம்ப சின்னதானாலே புரியாது. ஆத்மா அணுஸ்வரூபம், அதை விட உடைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளவு சின்னவர் ஜீவாத்மா. அப்போ அந்த ஜீவனை பற்றி நீ கேட்குற, இந்த ஜீவன் சரீரத்திலேருந்து பிரிஞ்சால் எங்கே போவார்னு கேட்குற. ரொம்ப அணுவாக இருக்கிறதுனாலே இது எந்த தேவதைக்கு கூட இன்னும் புரியலே. அவர் துக்கப்படுறாரா சுகப்படுறாரா, அவர் ஜடமா அஜடமா, அவர் திரவியமா அத்ரவியமா, அவர் ஒரு இடத்துல இருக்காரா பல இடத்துல இருக்காரா, அவரே பிரம்மமா அவர் பிரம்மத்தை விட வேறையா, அவர் கர்த்தாவா அகர்த்தாவா, ஒன்றும் புரியல. இன்னும் தேவதைகளும் ரொம்ப சந்தேகப்பட்டுருக்கா. அதனால் நீ அந்த விஷயத்தை பற்றி கேட்காது. இது ரொம்ப அணுவான விஷயமா இருக்கிறதுனாலே உனக்கு புரியறது துர்லபம், அந்நம் வரம். ஆனால் நீ வேற கேள், வேற ஒரு நல்ல வரத்தை கேட்டுக்கோ வாங்கிக்கோ. நான் கண்ணுக்கு தெரியறதா கேளேன், இது கண்ணுக்கே தெரியாத பற்றி நீ வரம் கேட்குற. இப்போ நன்னா பெருசாக யானை வேணும், குதிரை வேணும், தங்கம் வேணும், எதானு வாங்கிக்கூடாதா? அப்போ வேற வரத்துக்கள், அன்னம் வரம் நச்சிகேதோ விரணீஸ்வ மாமோபரோத் சீரதி, என்னை இந்த மாதிரி துன்பப்படுத்தாதே தொந்தரவு பண்ணாதேன்னு சொல்லிட்டார். ஒரு நிமிஷம் யோசிக்கிறான், ஆனால் அவன் மனசதில் செல்லவே இல்லை. இப்போ தேவை ரத்ராபி விசிகித்சிதம் கிளத்தம் ந சமிருத்தியா ச கிளத்தம் ச மிருத்யோ மிருத்யோ என்ன சுவிஜேயம் ஆத்த வக்தாச்சாஸ்ய துவாதிருகன்யோனலப்யா நான்யா வரஸ்துல்ல ஏதஸ்ய கஷ்டித். புள்ள ரொம்ப அழகாக சாமர்த்தியமான சமாதானம். என்ன சொன்னீர், இது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான அர்த்தம். இன்னொன்று என்ன சொன்னீர், தேவதைகள் கூட தெரிஞ்சுக்கல, பொருளை பார்த்தாலும் ரொம்ப கஷ்டம், தெரிஞ்சின்றதோ தேவதைகள் கூட இன்னும் தெரிஞ்சுக்கல, ஆகையால் உனக்கு என்னால் சொல்ல முடியாது. அது என்ன சொன்னீர், அதனால தான் நீர் சொல்லணும்னு கேட்குறேன். நான் அவன் இப்போ நீர் என்ன சொன்னீரோ அதனால தான் உங்ககிட்டயே கேட்க வந்தேன். எப்போ இது சூக்மத்திலும் சூக்மமோ நான் எங்கே பூலோகத்தில் போய் யார்கிட்ட கேட்பேன்? எப்போ தேவதைகளுக்கே இந்த தர்மம் தெரியலையோ யம தர்மராஜனை தவிர யார்கிட்ட கேட்பேன்? ஆகவே நீர் தான் இந்த சந்தேகத்தை போக்கி ஆகணும். எனக்கு இதை தவிர மற்றொன்று பதில் வேண்டாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
யமன் பதில் சொல்கிறார், சதாயுஷா புத்திர பௌத்திரான் விரணீஸ்வ பகூன் பசூன் ஹஸ்தி ஹிரண்யம் அஸ்வான். நிறையா பசுக்களை வாங்கிக்கோ, நிறையா தங்க தாம்பாளம் தாம்பாளமாக தங்க காசு கொடுக்குறேன் வாங்கிக்கோ, நிறைய குதிரைகளை வாங்கிக்கோ, தேர் வாங்கிக்கோ, ஆனை வாங்கிக்கோ, நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், கல்யாணம் பண்ணிட்டு போ, உனக்கு நூறு நூறு பிள்ளைகளா நூறு நூறு பெண்களாக எப்படி வேணுமோ பிறக்கும், வேண்டிய அளவுக்கு தரேன், எல்லாத்தையும் சொல்லி பார்த்துட்டார். பூமேர் மகத் ஆயதனம் பிரணீஸ்வ ஸ்வயஞ்ச ஜீவ சரதோ யாவதி சசி. நமக்கு உடனே தோணும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கூடாதா, அதை விட்டுட்டு எங்கேயோ நச்சிகேதஸு கட்டோபனிஷத்தில் போய் யமபட்டணத்தில் நின்று அவன் அவன் கேட்டு அவர் நம்மக்கிட்டலாம் கேட்கவே மாட்டேங்கிறார். எப்போ இருந்தாலும் நச்சிகேதஸ்கிட்ட கேட்குறாருனால் யார் வேண்டாங்கிறாளோ அவளுக்கு தான் சொத்தும் போகிறது, யார் வேணும் வேணுங்கிறானோ அவங்ககிட்ட வரவே மாட்டேங்கிற. யமன் திரும்ப சொல்கிறார், ஏதத்துல்யம் எதிமன்னசே வரம் விரணீஸ்வத் வித்தம் சிரஜீவிகாஞ்ச மகாபூமௌ நச்சிகேதஸ்துவமேதி காமானாந்த்வா காமபாஜாம் கரோமி. இல்லை உனக்கு ஒருவேளை இதெல்லாம் பிடிக்கலையா, இதற்கு சமமான என்ன பணம் உண்டோ என்ன சுகம் உண்டோ கேட்டுக்கோ, சொர்க்கலோகமோனா போகலாம், சாந்திரமசம் போகலாம், பித்ருலோகம் போகலாம், இந்த லோகத்தை தாண்டி எங்கே போகணுன்னாலும் உனக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுறேன். எதுக்கு அவன் மசீர்தா இல்லை, ஏ ஏ காமா துர்லபா மர்த்தியலோகே சர்வான் காமான் சந்தத பிரார்த்தயஸ்வ. இந்த மனுஷ லோகத்தில் எந்தெந்த எந்தெந்த ஆசை கிடைக்காது கிடைக்காதுன்னு பேசிக்கிறாளோ அதத்தனையும் கேளு தரேன். அவர் விடாமல் பரீட்சை பண்ணுறார், இதில் இந்த பிள்ளை சரின்னு மயங்கி போய் போயிடுறானா, இல்லை திரும்ப அந்த சந்தேகத்துக்கு ஆத்ம விஷயமே ஞானம் வேணும்னு கேட்குறானா. இது இமா ராமாக சரதா சதூர்யா நகீதிருஷா லம்பனீயா மனுஷ்யை ஆபிர் மத் பர்த்தாபி பரிச்சாரயஸ்வ நச்சிகேதோ மரணம் மானு பிராக்ஷீஹி. நீ என்னென்ன தர்மம் வேணுமோ எல்லாத்தையும் கேளு, என்னென்ன சொத்து வேணுமோ கேளு, ஆனால் இந்த ஆத்ம விஷய கேள்வியை மட்டும் மானு பிராக்ஷீஹி அது மட்டும் கேட்காதே, அது ரொம்ப துர்லபத்திலும் துர்லபம். இப்போ திரும்ப பிள்ள கேட்குறான், நான் புரிஞ்சுக்கிறது துர்லபங்கிறீரா, நீர் சொல்கிறது துர்லபங்கிறீரா, ரெண்டில் ஏது, ஒருவேளை எனக்கு புரியாதுங்கிறதுக்காக சொல்ல மாட்டேங்கிறீரா, அப்படின்னால் அது தேவரீருக்கு தான் அந்த ஞானம் வேணும், ஒன்றும் புரியாத சிஷ்யனாக இருந்தாலும் புரிய வைக்கிற அளவுக்கு உமக்கு தான் தெரியணும், அப்போ அதுவும் உமக்கிட்ட தான் பொறுப்பு வந்துடும். ஒருவேளை உமக்கு சொல்ல தெரியாதுங்கிறீர்னா, அப்போ நம்ம பட்டணத்தில் நான் எதுக்கு நின்றுருக்கேன், இப்போ உம்மைத்தான் என்னமோ எல்லாரும் யம தர்மராஜன் யம தர்மராஜன்கிறா, தர்மமே உமக்கே தெரியல மோட்ச போகிற தர்மம், அப்புறம் எதுக்காக நீர் தர்மராஜனாக இருக்கணும், எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது, உமக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது, நீர் தான் சொல்ல வேண்டும். அதுக்கப்புறம் ஸ்வோபாவா மர்த்தியஸ்ய யதந்தைகத் சர்வேந்திரியாணாம் ஜரயந்தி தேஜா அபி சர்வம் ஜீவிதம் அல்பமேவ தவைவ வாஹாஸ்தவ நிருத்தியகீதே. இதுக்கு மேலே இந்த பிள்ளை அவருக்கு எடுத்து உரைக்கிறார், நீர் அப்சர ஸ்திரீகள் தரேன் நீர், நிறைய குதிரை தரேன்னு சொன்னீர், தேர் தரேன் நீர், ஆனை தரேன் நீர், ஆனால் உமக்கே தெரியும் தரேன்னு சொல்லி தானம் கொடுக்குறேன் வரம் கொடுக்குறேங்கிற வார்த்தை முடியறதுக்குள்ளே இதெல்லாம் அழிய போகிற தத்துவம், அது உமக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், நீர் தரேன்னு சொல்லி இன்னும் முடியறதுக்குள்ளே இதெல்லாம் முடிஞ்சு விட போகிறது, அதை கொடுத்துட்டு என்னை ஏமாத்தியுள்ளான்னு பார்க்குறீரே, மூணு வரத்துக்குள்ளே இதுதான் மிகச்சிறந்த வரம், அப்போ உயர்ந்ததாக தான் நீர் கொடுக்க வேண்டும். எத அந்த கைத்து சர்வேந்திரியானாம் ஜரயந்தி தேஜா, இது ஒன்று அழிஞ்சே பட போகிறது. நான் சொல்கிறதே ஸ்வோபாவாக ஸ்வஹ நாளை, அபாவாக நாளை இது பார்க்காது, எத்தனையோ அஸ்வன்னு சொல்கிற பாருங்க, அஸ்வத்த அஸ்வத்தமேனம் சுவிரூட மூலம், கண்ணன் கீதையில் 15வது அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் சொல்கிறார், இந்த பெரிய சம்சாரங்கிறது இருக்கேது அஸ்வத்த மரத்தை போலே, இது சுவிரூட மூலம் ஊர்த மூலம் அதஷாக்கம் அஸ்வத்தம் பிராகுர் அவ்வயம். இந்த அஸ்வத்த மரத்துக்கு ஊர்தம் மேலே இருக்குது, பிரம்மாவனுடைய சத்தியலோகத்திலே கீழே சாக்கைகள்லாம் நாம் எல்லாரும் பிறந்து பிறந்து வளர்ந்து கிடக்கிறோம், இதை பெரிய வைராக்கியங்கிற கோடாலியை வச்சு வெட்டினா தான் மோட்சத்துக்கே போக முடியும். இது 15வது அத்தியாயம் புருஷோத்தம வித்தியனுடைய தொடக்கம். அஸ்வத்த அர்த்தம் என்ன தெரியுமா, ஸ்வஹ நாளை, நாளையே இல்லை, நம்ம எல்லாரும் அஸ்வங்கள் தான், அஸ்வ அஸ்வனா குதிரைன்னு அர்த்தம் இல்லையோ, நம்ம எல்லாருமே அஸ்வம், குதிரை எப்படி ஓடுமா ஒரு போட்டியில் என்ன நாளைங்கிறது கிடையாதுன்னு ஓடுமா, இந்த குதிரை பந்தயம் ஓட விடுறா பாருங்க, அந்த குதிரை ஏன் ஜெயிக்கிறதுனா அதனுடைய மனசு முழுக்க இந்த எண்ணம் இருக்குமா, நாளைக்குன்னு ஒன்று கிடையாது இன்றைக்கி ஜெயிச்சோணும், நாம் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு படிச்சுக்கலாம்னு வச்சுருவோம், சாப்பாடு விஷயம் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி சாப்பிட்டுணும். இப்போ இதை நீ கேட்டு எழுதலையோ, நேராக வாவா வீட்டுக்கு போயிட்டு ஒரு கட்டோபனிஷத் புஸ்தகத்தை எடுத்து இன்றைக்கி இவர் சொன்னாரே முதல் அத்தியாயம் முதல் வள்ளியில் இது எப்படி இருக்குதுன்னு ஒரு தினம் பாதுகாப்படுத்து போமோ, ஏற்கனவே நாழியாச்சு சாப்பிட்டுட்டு தூங்கணும்னு இப்போவே யோசிச்சுட்டுருக்கோம், இதுக்கப்புறம் இங்கேருந்து போய் கட்டோபனிஷத்தை என்னென்ன பாதுகாப்படுத்துக்க போகிறோம், ஆனால் போகிறச்ச மட்டும் சாப்பிட்டுட்டு படுத்துக்கணும்னு சொல்கிறோம், அதே வேகத்தில் கட்டோபனிஷத்து முதல் அத்தியாயம் முதல் வள்ளி பார்த்துட்டு படுத்துக்கணும்னு சொல்லணுமோ இல்லையோ,
அது வரமாட்டேங்கிறது. அது வரமாட்டேங்கிறதுன்னா ஏனால் நமக்கு நாளைக்கு இருக்கே, நாளைக்கு படிச்சுக்கலாம். ஆனால் குதிரைக்கு அந்த எண்ணம் கிடையாதான். அஸ்வ நாளேங்கிறது இல்லாமல் எந்த போட்டியாக இருந்தாலும் இன்றைக்கி ஜெயிச்சோன்னு அதுக்கு, அதனால தான் அதுக்கு பேரே அஸ்வ. அதுக்கு நாளை இல்லை, நாளை இல்லை, நாளை இல்லை. அப்போ நாம் ஒத்தொத்தரம் அஸ்வங்களாகணும். இப்போ நாளைக்குங்கிறது இல்லை, கேட்ட அர்த்தத்தை இன்றைக்கி படிச்சுடணும். இவர் நாளைக்கு வருவரோ நான் நாளைக்கு போவேனோ தெரியாது, அதனால் பாக்கி இருக்கிற அஞ்சு வள்ளியும் படிச்சுட்டே தூங்குவோன்னு இருக்கணும். நாளை நீ சொல்லவே இல்லையே சுவாமி, எதுக்காக இருக்குங்கன்னால் சொல்கிறத நாளைக்கு இன்னும் நல்லா கேட்டுக்கணும்னா படிச்சுன்னு வந்தால் கேட்டுக்கலாமோ இல்லையா? ஒரு தரம் பார்த்துட்டு இன்னும் தான் இதில் சொல்லப்பட்டிருக்குன்னு மனசு அது கொஞ்சம் தயாராகிட்டா அப்படின் தாப்ப நான் சொல்லுவார். சொல்ல வர்றவா பூர்வாவலோகனம் பண்ணணும், கேட்க வர்றவா உத்தராவலோகனம் பண்ணணும். பூர்வாவலோகனம்னா சொல்கிறதுக்கு முன்னாடி புஸ்தம் பார்த்துட்டு வரணும், உத்தராவலோகனம்னா கேட்டுட்டு போன அப்புறம் புத்தகம் பார்க்கணும். கேட்குறவாள்லாம் கேட்டுட்டு போய் படிக்கணும், சொல்ல வர்றவர்கள்லாம் படிச்சுட்டு வந்து தான் சொல்கிறதுக்கு வரணும். இன்றைக்கி ரெண்டுமே இல்லைன்னு வச்சுக்கோ. அபி சர்வம் ஜீவிதம் அல்பமேவ தவைவ வாகா தவன் நிறைய கீதே, தவன் நிறைய கீதே. நீர் நாட்டியமாடுற அப்சர ஸ்திரீகள், பாட்டு பாடுற அப்சர ஸ்திரீகள் நீரே, இவ யாருமே நித்தியமாக இருக்க போகிறதில்லை, அதில் எனக்கு விருப்பமே கிடையாது. ஆக இப்போ முதல்ல முடிச்சுடுறேன், கேட்டுக்கோ. நீர் சொன்ன எதுலுமே எனக்கு விருப்பம் இல்லை. ந வெத்தேன தர்ப்பணியோ மனுஷா லப்ஸ்யாமஹே வித்தம் அத்ராக்ஷ்மச்சேத்வா ஜீவிஷ்யாமஹா யாவதீ சிஷ்யசி தொம் வரஸ்துமே வரணீயா சயேவ. நீர் கொடுத்த எதுனாலும் எனக்கு திருப்தி ஏற்படாது, ஒன்று செய்யும். நீர் தரேன் தரேன்னு சொல்கிறீரே, இதனால் அனைத்தையும் சாதிச்சிட முடியுமா? எல்லா திருப்திகளும் இதனால் ஏற்பட்டுடுமான்னு முதல்ல சொல்லும். அப்சரசு கொடுத்தா குதிரையாகுமோ, குதிரையை கொடுத்தா யானையாகுமோ, யானையை கொடுத்தா தேராகுமோ, தேரை கொடுத்தா தங்கமாகுமோ? ஆகாதுன்னுட்டார் அவர். அதை கொடுத்தா அது தான் ஆகும். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டீர்னா எல்லாத்தையும் அடைஞ்ச திருப்தி எனக்கு ஏற்படும். நீர் மற்ற எதை கொடுத்தீர்னாலும் அதை தான் அடைஞ்ச திருப்தி தான் ஏற்படும். அதுவும் அது இருக்கிற வரைக்கும் தேரடைஞ்ச திருப்தி இருக்கும். இப்போ நம்ம ஒரு வண்டி வாங்கிட்டு வரோம், 4 வருஷம் 5 வருஷம் ஓடும், ஓடுற வரைக்கும் ஓடும், 5வது வருஷம் அது போயிடுமே. அந்த வண்டி வாங்கினதுக்காக சக்கரை பொங்கல் சாப்பிட்ட திருப்தி கிடைக்குமாண்ணா? வண்டியில் போன திருப்தி மட்டும்தான் கிடைக்கும். சக்கரை பொங்கல் சாப்பிட்டதுக்காக இங்கே செல்லப்பிள்ளையை சேவிச்சுட்டு வந்த திருப்தி கிடைக்குமாண்ணா? கிடைக்காது. அதது திருப்தி அதது வேறு, அதுவும் அதது இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் ஒரு செல்லப்பிள்ளையை சேவிச்சுட்டு வந்துட்டோம்னா அனுபவிக்காத எல்லாத்தையும் அனுபவித்த பலம் கிடைக்கிறதோ இல்லையோ? அப்போ அதனால் எல்லாம் நடக்கிறா போல எனக்கு இந்த ஆத்ம ஞானம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆத்மா எங்கே போகிறார்னு சொல்லிடும். அதுக்கு தகுந்து தான் நான் நித்திய லோகத்தை அடைஞ்சாகணும். சோபாவா மர்த்தியஸ்ய ந வித்தேன தர்ப்பணியோ மனுஷா. அதனால் வித்தம் வெறும் பணத்தை வச்சுருக்கிறதுனால இந்த மனுஷன் எத்தையும் சாதிச்சிட முடியாது. அதுக்கு மேலே மிக உயர்ந்த வித்தம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அஜீர்யதா மிருதானாம் உபேத்திய ஜீர்யன் மர்த்தியா கொதஸ்த பிரஜானன் அபித்யாயன் வர்ணரதி வர்ணரதி பிரமோதான் அதிதீர்கே ஜீவித்தே கோரமேத. இந்த உலகத்தில் அமிர்தம்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன், அஜீரியம்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஜீரணம் அடைஞ்சுட்டே இருக்கும் இல்லையோ? அஜீரிய அமிர்த பிரஜானன் ஸ்வஸ்ய ஜராமரண தர்மத்துவம் துக்கபூயிஷ்ட தேசவர்த்தித்வம் பிரகர்ஷேன ஜானன். நான் பிறப்பு இறப்பு ஆகியவை சேர்ந்திருக்கிற துக்கம் சுகம் கலந்திருக்கிற இந்த பூமியில் இருக்கேன் அப்படிங்கிற முதல்ல ஞான ஒத்தனுக்கு வரணுங்கிறான். நான் இருக்கிற இடம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சாதானே உசந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஆசையப்படுவேன். நான் இருக்கிற இடமே உயர்ந்த இடம் நினச்சினுட்டா அப்போ அதுக்கு மேலே உயர்ந்த இடத்துக்கு போகவே தோணாதே. இருக்கிற இடம் சுகதுக்கம் சேர்ந்து சேர்ந்து வர்ற இடம் முதல்ல புரிஞ்சுக்கணும். இதில் அடிக்கடி ஜீரணம் ஆகிடுறோம், மாறி மாறி பிறக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். இதை தாண்டி அமிர்தத்வம் இருக்கிறது மோட்சம்னு தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்வஸ்ய ஜராமரண தர்மத்வம் நான் இப்போது பிறப்பு இறப்பு ஆகியவற்றுக்குள் உழன்று கொண்டிருக்கிறேன், துக்கபூயிஷ்டமாக இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும். அஜீர்யதாம் அமிர்தானாம் உபேத்திய ஜராமரண சூன்யானாம் முக்தானாம் ஸ்வரூபம் விஜாத்வா. ஜரை மரணம் இல்லாமல் மூப்பு பிறப்பு இறப்பு அற்றதான மிகச்சிறந்த நிலையை அடையறதுக்கு தான் ஆத்மாவாகிய நான் இருக்கிறேன். இதை சொல்கிறச்சேவே உடனே நமக்கு என்ன தோணும்னால் அப்படி ஒரு நிலைன்னு நினச்சே பார்க்க முடியலையே சுவாமின்னு தோணும். அதுக்கு தான் உபனிஷத்து விடாமல் அதை சொல்லிகிட்டே இருக்கு, நீ இப்போ இருக்கிற நிலையோட ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்க்காதே. நாம் இப்போ நினைக்கிறச்சே என்னென்ன வலி இருக்கோ, வியாதி இருக்கோ, என்னென்ன குடும்பத்தில் குழப்பம் இருக்கோ, இதெல்லாத்துக்குள்ளே சிக்கிண்டே மோட்சத்தை பற்றி நினச்சா இல்லை. இதுலேருந்து தாண்டி இருக்கிறது இதை போல சிக்கல்கள் அதில் இல்லைங்கிற தெளிவு ஏற்படணுமோ இல்லையோ? அதை முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறு, ஆத்மா தேகத்துக்குள்ளே கர்மாதீனமாக சிக்கின்றிருக்கார், தாராளமாக அவர் இதுலேருந்து வெளியில் வந்துவிடலாம்.
எல்லாரும் அப்படித்தான் வந்திருக்கா, இதை விட ஆபத்தில் உழன்றவர்களும் வந்திருக்கிறார்கள்னு தெரிஞ்சுக்கணும். நமக்கு இருக்கிற ஆபத்தெல்லாம் சின்ன ஆபத்து, நமக்கு இருக்கிற குழப்பம்லாம் ரொம்பவே இல்லை. இருக்கிறதுலையே வறுமை தான் ரொம்ப மோசம்னோட, அதுவும் இளமையில் வறுமைங்கிறது இருக்கிறதுலையே கொடியது. அதில் எத்தனை பேர் வாழ்ந்துட்டுருக்கா, எத்தனை பேருக்கு பக்கத்தில் குண்டு வீசிகிட்டே இருக்கா வாழ்க்கை, அங்கேயே தான் வாழ வேண்டியிருக்கு. இதெல்லாம் ஒன்றுமே நமக்கு இல்லை, பரம சுகமாக இருக்கும், அதுதான் ஆபத்து. இப்போ உங்களுக்கு என்ன ஒரு கஷ்டமே இல்லைன்னா, அதுதான் சுவாமி என்ன பண்ணுறதுனே தெரியல தவிச்சுட்டு இருக்கேன், ஒரு கஷ்டமுமே இல்லை பாரோம், இப்போ என்ன கஷ்டத்தை கற்பிக்கலாம்னு யோசிச்சுட்டுருக்கேன். ஏன்னா யாரானு கேட்டால் புலம்புறதுக்கு எதானு வேணுமோ இல்லையோ, இல்லைன்னா வெறுமை எல்லாம் சௌக்கியமாக இருக்கேன்னு சொல்லிட்டா அப்புறம் அவன் நம்மளை பார்த்து பொறாமப்பட ஆரம்பிச்சிட்டாள்னா, நான் எதானு ஒரு ரெண்டு கஷ்டப்படுறேன்னு சொன்னத்தான் அவள் சரி சரி இவா பேரில் பொறாமப்பட வேண்டாம் அப்படின்னு போவாள். அதை தேவையே இல்லை. இப்போ நான் ஆத்மா சுகமாக இருக்கேன்னு தைரியமாக சொல்லலாம். நம்ம என்ன சொத்து வச்சுருக்கோமோ வெளியாருக்கு சொல்கிறதுக்கு வருது கஷ்டப்படுவோமோ இல்லையோ, இது இந்த வீடு வச்சுருக்கோம், அந்த வீடு வச்சுருக்கோம், இந்த தங்கம் வச்சுருக்கோம், எல்லாம் கஷ்டம். அதே இப்போ ஆத்மா விஷயத்தில் எனக்கு 108 திவிதேச பற்றின ஞானம் இருக்குது, 10 உபநிஷத்தை பற்றின ஞானம் இருக்குது, 4000 பாஷரத்தில் 2000 பாஷரம் தலகீழ் மனப்பாடமாக எனக்கு தெரியும், வியாக்கியானங்கள்லாம் நல்லா வாசிச்சிருக்கேன், ரகசியத்திரைய சாரம் அவ்வளவு நல்லா படிச்சிருக்கேன், மோட்சப்படி சிவஜன மூலம்லாம் நல்லா சொல்லுவேன். நீங்கள் எத்தனை அடி சொல்லுங்க ஒத்தரும் பொறாமையே பட மாட்டான், அதான் ரொம்ப திருப்திங்கிறேன். இப்போ ஏன்னா மற்றது எதை சொல்ல பார்த்தாலும் பொறாமல் தான். இப்போ இந்த வீடு இருக்குது, அந்த வீடு இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி நகை நட்டு இருக்குதுன்னு சொன்னால் பொறாமை, இல்லை வேறு யாரானு வந்தால் திருடம் எடுத்துகிட்டே போய்டான். இப்போ யார் சிவஜனமோனத்தையும் மோட்சப்படியும் திருட காத்துட்டுருக்கா, ஒத்துரும் இல்லை, தாராளமாக நம்ம கற்றுக்கலாம். யாரும் வரவே மாட்டா, நம்மக்கிட்ட வரச்சேவே சாமி கொஞ்சம் நகர்ந்துப்போம், அவர் திரும்ப திரும்ப போனாலே ரகசியத்திரையங்கிறார், அதனால் நமக்கு புரியல, அவரை விட்டுடுவோம். இது ஒரு நமக்கு எவ்வளோ ஒரு ஆபத்துலேருந்து போக்குறது பாருங்க, இது எந்த விதத்தில் வேணால் நமக்கு நன்மை செய்யும். அதனால் வேதாந்தமாக ஒருத்தர் பேசிட்டுருக்காருனா கொஞ்சம் கிட்டக்க போகிறதுக்கு தயங்கித்தான் நம்ம போவோம். அவர் போனாலே பிருகதாரண்யங்கிற சுவாமி, அது நமக்கு எல்லாம் புரியல இப்போது, அதனால் வேண்டவே வேண்டாம்னு ஒதுங்கிடுறோமோ இல்லையோ. அவருக்கு துப்பாக்கியும் வேண்டாம், காவலாளியும் வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம், பிருகதாரண்யம் தான் அவர் காவல். ஆனால் அவருக்கு வேறு மாதிரி காவல் காத்துறது பாருங்க, ஒத்திரி இது கிட்டக்கே வரவே விடுறது கிடையாது இல்லையோ. இந்த பிள்ளை கேட்குறான், அஜீர்யதாம் அமிர்தானாம் உபேத்திய ஜீர்யன் மர்த்தியா. அப்போ நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்த வாழ்க்கையில் உழண்டுருக்கோம், எத்தனையோ கஷ்டம் பல பேருக்கு இருக்குது, நமக்கு அந்த கஷ்டம்லாம் இல்லவே இல்லை, ஆனால் மொத்த சம்சாரங்கிறதே ஒரு துன்பம். இங்கே சுகமும் துக்கமும் மாறி மாறித்தான் வரும், இதில் சுகமே இருக்கணும், துக்கமே வரக்கூடாதுனால் அதற்கு இந்த மண்டலம் இல்லை, அதற்குரியது தான் அக்னி சாதனத்தை தெரிஞ்சுக்கணும்னு பிள்ளை காசே முடிக்கிறான். யஸ்மின் நிதம் விசிகித்சந்தி மர்த்தியா மிருத்யோ யத் சாம்பராயே மகதி ப்ரூஹி நஸ்தது யோயம் வரோ கூடம் அனுப்பிரவிட்டோ நான்யந்தஸ்மான் நச்சிகேதா விரணீதே. எந்தெந்த வரங்கள் அத்தனையும் மறுபடியும் சம்சாரத்தில் அழுத்துமோ அந்த வரங்களை நச்சிகேதா கேட்க மாட்டான். சூளுரைக்கிறான் பிள்ளைப்போ, நீ என்ன நினச்சுனுட்டீர் என்னை பற்றி, அவரை பார்த்து சொல்கிறான். அப்போ நச்சிகேதா சாமானிய பத்த பிள்ளை இல்லை, நான் சாஸ்திரம் படித்தவன், சாஸ்திரத்தை படித்ததை விட எனக்கு இருக்கிற ஞானம் மற்ற ஒரு ஞானத்தை பற்றி நாம் பெரும் சொல்லிக்கல. இப்போ என் ஞானம் சாமானிய விஷயத்தில் ஆசைப்படாது, வசந்ததத்தான் ஆசைப்படும்.